சுழிமுனையின் ரகசியத்தை பற்றி பேசும் நம் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். அப்போ ஞானை விட்டு தெருவுகோள், சிவகாரணியமே ஞானை விட்டு தெருவுகோள்னா இப்போ உடம்புக்குள்ள 10 வாசலாகிய சுழிமுனை கதவிலே இந்த ரகசியம் வச்சிருக்கிறான். அப்போ உடம்பை பற்றி அறிந்தால்தான் அந்த மூல சுழிமுனை ரகசியத்தை அறிய முடியும். அந்த வாசல் வழியே செல்ல வேண்டும். அப்போ காலையில் விழுந்து வணங்குகிறான். அடியனுக்கு வாசியோடு வாசியாக கலந்து அருள் செய்யும்னு கேட்குறான். வாசியோடு பார்க்குற மூச்சு காட்ட பார்க்குற யாரை அழைக்கிற? ஞானத்தலைவன் நாசா, ஞான பண்டித சர்க்குருநாதா, ஞான பண்டிதா, ரித்தீசா, திருமலை தேவா, காலாங்கிநாதா, போகதேவான் அடியின் வாசியோடு வாசியாக கலக்குன்னு சொன்ன. மூச்சு காட்ட அப்படி தொற்று தொடர கட்டாதே அப்படி அப்படி இருக்கும்போது அடியன் வாசியோடு வாசியாக கிடக்கணும். இப்படி லேசாக மூச்சு இழுத்து ஊற்றுடும், பிடிச்சிருவான். ஏன்னா பல லட்சம் கோடி ஆண்டுகளாக மூச்சு காட்ட ஒன்று தெரியாமல் இருந்திருக்கு. இதே மூச்சு காட்டு ஆன்மாக இருந்து, ஆன்மாவாக இருந்து, உயிராக இருந்து பல லட்சம் கோடி உடம்பு தாங்கி வந்திருக்கு, தெரியாது. இந்த ஜென்மத்தில் அப்படி தொட்டு பார்க்குறேன். வாசி நடக்கணும், வாசிப்பவர் நாட்டம் வாசிப்பான். ராமதேவரசர் ஒரு பயிற்சியை கொடுத்தார். அதில் அதோடைய தொடர் சொல்லி வச்சார். ஒரு சும்மா ஒரு சுத்து தான், தொடர்பு கொடுக்குறாய். வாசி காட்சியோடு மூச்சு காட்டு தொடர்பு கொடுக்குறாய். அப்போ ஆசி பெறுகிறாய். வாசி காய்ச்சல் மூச்சு காட்டோட தொடர்பு கிடக்கு. நீ அசைவ உணவு சாப்பிட்டு அடாது செய்துட்டு வாசியை தொட்ட சனியும் பிடிச்சி உனக்கு. பக்தியும் இருக்க வேண்டும், சுத்த சைவ உணவும் இருக்க வேண்டும். உயிரினங்களுக்கு அன்பு காட்ட உயிரினங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். உயிரினங்கள் போட்டு முடிய நடக்க வேண்டும். எதோ சாப்பிட்டுக்கிட்டு வாசி பார்க்குறேன்னு சொன்னால் உன்னை அதே ஆன்மா கொன்று விடும். அதே ஆன்மா நமக்கு சாதகமாக வேண்டும். ஆன்மா லயப்பட வேண்டும். ஆன்மா லயப்படுதுன்னு என்னென்ன? வாசி வசப்படுதுன்னு அர்த்தம். வாசி லயப்பட்டது, ஆன்மா வயப்பட்டது, ஆன்மா லயப்பட்டது. ஆக இப்படி ஒரு பெரிய தத்துவம் உடம்புக்குள்ளே இருந்தாலும் தக்க ஆசான்னு சொல்லித்தர வேண்டும். சொல்லி கொடுத்தா தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். என்ன ஏன் சொல்வன்மையில் போய் இதை பேசியிருக்குன்னு? இதுவும் சொல்வன்மை தான். சொல்லாற்றல், பேச்சாற்றல்னு அர்த்தம். வன்மைனா ஆற்றல், பேச்சாற்றல். எந்த வகையில் சொன்னால் இவர்களுக்கு மனதில் பதியும்? அது ஒரு வகை பேச்சாற்றல். அதில் சொல்லியிருப்பான், ஆக்கமும் கேடும் அதனால் வருதலால் காத்தோம்போல் சொல்லின்கண் சோர்வுண்ணா. ஒருவன் பேசினால் மக்களை மடமையில் தள்ளக்கூடாது. மக்களுக்கு அறியாமை உண்டு பண்ணக்கூடிய சொற்களை பேசக்கூடாது. நமக்கும் அதுதான். தவறான பிராணாயாமம் யோகாபியாசம் சொல்லிக் கொடுத்தால் அவரால் நம்ம மதிக்க வேண்டும். இல்லை என்றால் நம்ம சீடு நம்ம விட்டு சீடர்கள் போவார். போகிறது இருக்கிறது அவங்க இஷ்டம். அவர்கள் நம்மை மதிக்க வேண்டும் என்பதற்கு தவறான பிராணாயாமம் இல்லை யோகாபியாசம் மூச்சு காட்ட பற்றி பேசினால் என்ன வரும்? அவருக்கு நோய் வரும், நமக்கு பாபம் வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.